இது அச்சந்தூர் அகாடமி நான் உங்கள் பாஸ்கரன் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் டாப்பிக்கில் கண்டினியூஸ் பாட்டு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் மேக்ஸில் செவ்வகம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதோட கண்டினியூஸாக இந்த வீடியோ பார்க்கலாம் ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 6 மீட்டர் ஓகேவா ஒரு பக்கம் 6 மீட்டர் அது என்னன்னு சொல்லலை நீளம்னு சொல்லலை அகலம்னு சொல்லலை ஒரு பக்கம்னு சொல்லிட்டாங்க மற்றும் அதன் மூலை விட்டம் 10 மீட்டர் ஓகேவா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மூலை விட்டம் டி கொடுத்துருக்காங்க மூலை விட்டம் டி வந்து 10 மீட்டர் எனில் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஏரியா கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை எழுதிடுங்க ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி ஸோ நம்மளுக்கு எல்லும் பியும் தெரிஞ்சால் தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும் அவங்க வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க அது என்னன்னு சொல்லலை எல்லுன்னு சொல்லலை பின்னு சொல்லலை ஓகேவா ஸோ நீங்கள் எதா வேணுமா எடுத்துக்கோங்க எல்லுன்னு கூட எடுத்துக்குவோம் ஓகேவா அப்போ எல் குவாலிட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 6 மீட்டர் ஓகேவா இப்போ பி நம்மளுக்கு வேணும் ஆனால் பி சம்பளம் கொடுக்கல ஆனால் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க ஓகேவா மூலைவிட்டம் டி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மூலைவிட்டம் டியிலேருந்து நம்ம எதை கண்டுபிடிக்கலாம் இந்த பியை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஓகே இப்போ மூலைவிட்டம் டி குவாலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ மூலைவிட்டம் டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா என்னது எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு நேராக டிக்கு நேராக 10னு எழுதிக்கோங்க ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் எல்ன்றது என்னது நீளம் அப்போ 6 மீட்டர் அப்போ 6 ஸ்கொயர் ப்ளஸ் பி நம்மளுக்கு தெரியாது அதனால் பி ஸ்கொயர்னு அப்படியே வச்சுக்குவோம் ஓகேவா ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது இங்கே ரூட் இல்லை இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும் இருபுறமும் வர்க்கப்படுத்தணும் ஓகேவா என்ன வேர்டு இருபுறமும் வர்க்கப்படுத்த அப்படின்ற மீனிங் ஸோ இருபுறமும் வர்க்கப்படுத்த அப்படின்னா ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா இந்த ரூட் வந்து கேன்சல் ஆயிரும் ஓகேவா அப்போ இங்கே என்ன வந்துடும் 10 ஸ்கொயர் இங்கே ரூட்டு கேன்சல் ஆகிட்டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எப்படின்னு இருக்கும் ஓகேவா இங்கே 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும் ஸோ 10 ஸ்கொயர் என்னது 100 6 ஸ்கொயர் என்னது 36 ஓகேவா ப்ளஸ் என்ன இருக்கும் பி ஸ்கொயர் ஓகேவா ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் பி ஸ்கொயர் தான் வேணும் அப்போ இந்த 36 இந்த பக்கம் கொண்டு வருவோம் ப்ளஸில் இருக்க 36 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆக வரும் அப்போ 100 - 36 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஓகேவா ஸோ 100ல் 36 போச்சுன்னா 64 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஓகேவா ஸோ பி ஸ்கொயர் வந்து 64 அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் பி தான் வேணும் இப்போ பீனா என்ன வரும் 64 எதோட ஸ்கொயராக இருக்கும் 8×8=64 ஓகேவா அப்போ 8 ஸோ அவங்க எல்லாமே மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கேயும் மீட்டர் தான் வரும் அப்போ பி ஈக்குவல் டு என்னது 8 மீட்டர் ஸோ நம்ம எல்லு 6 மீட்டர் பி கண்டுபிடிச்சாச்சு 8 மீட்டர் அவங்க கேட்டிருக்க என்னது பரப்பளவு கேட்டிருக்காங்க அப்போ பரப்பளவு ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி எல் என்ன கொடுத்துருக்காங்க 6 பி என்ன கண்டுபிடிச்சோம் 8 ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 6×48 ஓகேவா 48 இங்கே ஏரியாவுக்கு என்ன யூனிட் வரும் மீட்டர் ஸ்கொயர் வரும் ஓகேவா எல்லாமே மீட்டரில் இருக்கிறதுனால இங்கே மீட்டர் ஸ்கொயர் சப்போஸ் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டரில் கொடுத்துருந்தா மில்லிமீட்டர் ஸ்கொயர் யூனிட் ரொம்ப முக்கியம் ஆன்சர்லாம் ஒரே மாதிரி வச்சுட்டு யூனிட்டில் கூட கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க ஸோ அப்போ ஆன்சர் என்னது 48 மீட்டர் ஸ்கொயர் இது ஒரு டைப்பு அடுத்த வருஷம் பார்க்கலாம் 85 மீட்டர் நீளமும் 45 மீட்டர் அகலமும் கொண்ட சுவற்றில் வண்ணம் தீட்ட ஓகேவா அதாவது பெயிண்ட் அடிக்கிறாங்க ஓகேவா வண்ணம் தீட்ட 1 சதுர மீட்டருக்கு ₹8.80 ஓகேவா 8.80 வீதம் ஆகும் மொத்த செலவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி சம்பவம் தான் நம்மளுக்கு கேட்பாங்க இந்த மாதிரி சம்பவம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அளவியலில் இந்த மாதிரி மாடலில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பார்த்துக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு செவருக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க அதில் 1 சதுர மீட்டருக்கு 8.80 செலவாகுது அப்போ மொத்தமாக எவ்வளோ செலவாகும் கேட்குறாங்க ஓகேவா அப்போ அந்த ரூம் ஃபுல்லாக அடித்தா எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரூமோட சைஸ் என்னென்னா 85 மீட்ரு 45 மீட்ரு நீளம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ மொத்த செலவு கண்டுபிடிக்கணும்னா அந்த மொத்த செவத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் அப்போ இந்த க்வெஸ்சனோட என்ன மீனிங்கு இன்டெரக்டாக என்ன கொடுத்து கேட்டிருக்காங்க பரப்பளவு கண்டுபிடிச்சி அதோட இந்த 1 சதுர மீட்டருக்கு எவ்வளோ வாங்குன்றதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மொத்த செலவு கிடச்சிடும் ஓகேவா ஸோ நீங்கள் பாருங்களேன் இது செவரு ஒரு செவரு
இதோட நீளம் எவ்வளோ சொல்லிட்டாங்க 85 மீட்ரு, அகலம் எவ்வளோ சொல்லிட்டாங்க 45 மீட்ருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் சவரு, இதுதான் ஏரியா. இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். அப்போ இதுக்கு பெயிண்ட் அடிக்கிற செலவு எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு சதுர மீட்டருக்கு 8 ரூபா 80 பைசா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிச்சு அதோட 8 ரூபா 80 பைசா மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த ஃபுல்லு இதுக்கும் எவ்வளோ ஆகுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ஏரியா என்னது, பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா L×B. ரொம்ப சிம்பிள் தான், சும்மா அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு அங்கே இதெல்லாம் நம்மளுக்கு வராது, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. L×B, எல் எவ்வளவு 85, பி எவ்வளவு 45. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், 85 45, 5 2 5 2 4 42 42 4 5 2 2 4 5 2 3. ஸோ 3825 மீட்டர் ஸ்கொயர், ஓகேவா? மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம் அல்லது சதுர மீட்டர்னு சொல்லலாம், ஓகேவா? அப்போ மீட்டர் ஸ்கொயர்னாலும் சதுர மீட்டர்னாலும் ஒன்று தான், ஓகேவா? ஸோ அப்போ அந்த சவர் மொத்த சைஸ் அப்போ என்ன ஏரியாவில் இருக்குது, 3825 இருக்குது. அதில் ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது, ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது, 8 ரூபா 80 பைசா ஆகுது. அப்போ 3825 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா, அப்போ 3825 × 8.80, 8 ரூபா 80 பைசா, ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 33660 ரூபா வரும், ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. மல்டிப்ளை பண்ணோம்னா, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா 33660 ரூபா வரும், அதான் ஆன்சர், ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம்பு தான். இப்படி கேட்டிருப்பாங்க, நம்ம என்ன அங்கே கண்டுபிடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா? சார் நல்லா பார்த்துக்கோங்க, அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% அதிகப்படுத்தப்படுகிறது, ஓகேவா? 10% அந்த செவ்வகத்தோட நீளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதோட பரப்பளவு மாறவில்லை, ஓகேவா? பரப்பளவில் மாற்றம் இல்லை. அப்படின்னா அதோட அகலம் 20% குறைக்கப்பட வேண்டும், ஓகேவா? ஸோ இந்த சம்மை நீங்கள் அப்படியே மனப்படமே பண்ணிடலாம், ஓகேவா? இந்த மாடல் சம் கேட்டாங்கன்னா இந்த சம்மோட மெத்தடை மாற்றிக்கோங்க, அப்படியே மனப்படம் பண்ணிடுங்க. இங்கே முக்கியமான கீவேர்டு என்னென்னா, பரப்பளவு மாறவில்லை, இதை முக்கியம், ஓகேவா? இந்த பரப்பளவு மாறவில்லை எனில் இது வந்து முக்கியம். நீளம் 10% அதிகப்படுத்துகிறாங்க, அப்போ அகலம் வந்து குறைக்கிறாங்க, அதனால் பரப்பளவு மாறலை. அப்போ அந்த அகலம் எவ்வளோ குறைக்கணும் அதான் கேட்டிருக்காங்க. படத்துலேயே பார்ப்போமே. ஸோ இதுதான் அதோட ஒரு செவ்வகம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஓகேவா? இதான் ஒரு செவ்வகம்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீளத்தை என்ன பண்ணுறாங்கன்னா 10% எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க, ஓகேவா? 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 10% இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இருந்த செவ்வகத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏரியா சேஞ்ச் ஆகும். ஆனால் அப்படி சேஞ்ச் ஆகாமல் மாறாமல் இருக்கணும்னா இந்த அகலத்தை எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? அகலத்தை குறைச்சி இதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் வந்துட்டானா ரொம்ப சிம்பிள், ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா என்னென்னா, R/100 × 100. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இந்த ஃபார்ம் சம்மை கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அந்த சம் முடிஞ்சு, ரொம்ப சிம்பிள். வேறு நீங்கள் எப்படி செஞ்சாலும் வராது, ஓகேவா? இந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் வரும், வேறு எப்படி செஞ்சாலும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. சிம்பிள் தான், R/R+100 × 100. ஸோ இங்கே ஆறுன்றது இங்கே இருக்கிறதுல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரே வேல்யூ தான், 10%. இந்த வேல்யூ தான் அந்த ஆர், ஓகேவா? அப்போ 10/10+100 × 100, ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்கள், 10/10+100 என்ன, 110 × 100, ஓகேவா? ஸோ இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணுங்கள், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 × 100 என்ன இருக்கும், 100 / என்ன இருக்கும், 11 இருக்கும், ஓகேவா? ஸோ இப்படி இருந்தது அப்படியே ஆன்சரில் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். அப்படியே ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா இதோட சம் முடிஞ்சு, இதான் ஆன்சரு. ஸோ அப்படி இல்லாமல் நார்மல் பின்னத்தில் இல்லாமல் கலப்பு பின்னத்தில், ஓகேவா? கலப்பு பின்னம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கலப்பு பின்னம்னா என்னது, 1 1/9, 2 1/3, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்னது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதான் கலப்பு பின்னம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும், கலப்பு பின்னத்துக்கு மாற்றணும், ஓகேவா?
ஸோ கலப்பு பின்னத்துக்கு மாத்துறது எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த 11 இந்த 100 வச்சு டிவைட் பண்ணுங்கள், இந்த 11 டிவைட் பண்ணுங்கள் 100. அப்போ டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், 9 11 99 ஓகேவா, 10 போயிடுச்சுன்னா 110 100 தாண்டிடும். அப்போ 9 வரைக்கும் நம்ம அடிக்கலாம். அப்போ 9 11 எவ்வளவு, 99 9 11 99. அப்போ 100 99% பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 1 இருக்குமா, அந்த 1 இங்கே போட்டுருங்க, டிவைடில் இருக்க 11 போட்டுருங்க. இதுதான் மிக்சர் ஃப்ராக்ஷன், ரொம்ப சிம்பிள். டிவைட் பண்ணிடுங்க, பேலன்ஸ் இருக்கிறத போட்டு அப்படியே டிவைஷனை கீழே இருக்கிறதையும் அப்படியே போட்டுருங்க, இதோட மிக்சர். ஸோ ஆன்சர் இதுதான், 9 1/11. ஸோ மேக்ஸிமம் ஆன்சர் ஆப்ஷனில் கலப்பு பின்னத்தில் தான் இருக்கும், இந்த டைப்புக்கு கலப்பு பின்னத்தில் தான் இருக்கும். இந்த டைப் வந்துட்டால் இந்த ஃபார்முலாவை மைண்டில் ஏற்றிக்கோங்க, இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் இந்த சம் போட்டுடலாம். இந்த ஃபார்முலா தான் வெரி இம்பார்ட்டன்ட், கீவேர்டு பரப்பளவு மாறவில்லை அந்த மாதிரி வந்துட்டால் கொடுத்த வேண்டியதான். ஸோ இங்கே குறைக்கப்பட வேண்டும் அடுத்து அதிகரிக்கப்பட வேண்டும் அந்த மாதிரி எதாவது சொன்னாங்கன்னா அந்த ஃபார்முலாவில் லைட்லி சேஞ்ச் பண்ணணும். எங்கே சேஞ்ச் பண்ணலாம்னா அந்த ப்ளஸில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், இது நான் அடுத்த ப்ராப்ளத்தில் சொல்கிறேன். ஸோ 3 சம் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். அளவியல்லேருந்து ஒரு க்வெஸ்சன் கம்பல்சரி வரும். ஸோ நாங்கள் உங்களுக்கு சிம்பிளாகவே எல்லா ப்ராப்ளையும் எல்லா மெத்தட்லேயும் தெளிவாக நடத்திடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.